हाई फ्रेंड्स वेलकम टू हली मास वर्ल्ड चैनल इतना फर्स्ट टाइम पाक मरकाम चैनल सब्सक्राइब पड़को इनकी वीडियो वो डिफ्रंट टॉपिक पाकपो ना लेडीस कंटेंट वो ना डाउट केर वो करेक्टान ब्रा वो ड्रेसस्क चूस पड़ेद केटर सो इत राइसड ब्रा पड़ा इत ब्रा स्ट्रापा वह टी शर्ट अंत ड्रेस मेल वो अब कुछ रोम बल्कियावेट फिटिंग ब्रा पड़ा ना हेल्थ इश्यूस व सो इतमी ब्रा स्ट्राप्स वह करेक्टान ड्रेस वो वियर पड़नों पड़ा नंब वो राइसड ब्रा वो यूस पड़ा अनकंफरबा वो ड्रेस के शाल आना वो शाल मारे अनकंफरबे फील पड़िटा अंड अ्रा वो रोम टाइटा पड़ेद मूच विड़म कुछ वो कष्ट वो अब चस्ट कटा पेन वह स्टार्ट आगे हेल्थ प्राब्लमसा वो ब्रा सईज वे करेक्टा पड़े रोमे इंपार्ट अब उइस सईज ब्रा वो यूस पड़ी ब्रस्ट वे सैग आव चांसस्ो करेक्टान सईज वे सेलेक्ट पड़ी नंब यूस पड़नों से एपड़ी करेक्टान सईज वेजिक ना नेक्स्ट तनिया और वीडियो पड़े वीडियो वह यूस पड़े उ सेटादा इलियाजिकल अब ड्रेसकेंद ब्रा वो करेक्टा पाकल இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராப்ஸ் கீழ வந்து レッド கலரா ரொம்ப அழுத்தி போடுற மாதிரி வந்துட்டு பெயின் வரும் சோ இந்த மாதிரி レッド கலர் லைன்ஸ் தெரியும் அதுக்கு அப்புறமா பின்னாடியும் அதே மாதிரி தான் அந்த レッド கலர் கீழ பாட்டம் ஃபுல்லா வந்துட்டு ரொம்ப ரெட்டா இருக்கும் சோ இந்த மாதிரிலாம் இருக்குனா நீங்க யூஸ் பண்றது வந்துட்டு தப்பானது எப்பவேமே வந்து பிராவல இந்தமாரி பாட்டம் அப்புறம் அந்த கப் சைஸ் வந்து கரெக்ட்டா நம்ம யூஸ் பண்ணனும் சோ இதுக்கு வந்து நான் தனி வீடியோ ஒன்னு போடுறேன் எந்த மாதிரி பிரா வந்து நம்ம சாய்ஸ் பண்ணனும்னு சோ இப்போ வந்துட்டு இந்த ட்ரெஸஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி அன்ஃபிட்டட் பிரா யூஸ் பண்றப்போ அது வந்து வெளிய நல்லாவே தெரியும் சோ அதனால ரொம்ப அன்கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் ஆகும் சோ இந்த மாதிரி ஸ்ட்ராப் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா இருக்கும் இந்த மாதிரி வளைஞ்சி இருந்தா நீங்க யூஸ் பண்ற சைஸ் வந்து தப்புன்னு அர்த்தம் அப்புறம் வந்து இந்த மாதிரி பல்கியா வெளிய தெரிய கூடாது சோ இப்படி தெரிஞ்சச்சுனா நீங்க ட்ரெஸ் வியர் பண்றப்போ ரொம்ப அன்கம்ஃபர்ட்டபிளா அப்புறம் ஸ்கூல் காலேஜ் வர்க் போகிற இடத்துல தான் வந்துட்டு போத் ஜெண்டரும் இருப்பாங்க அப்போ வந்துட்டு நம்ம தான் நீட்டாக ரீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரா யூஸ் பண்ணுறதால உங்களோட டோட்டல் லுக்கை வந்து அது டேமேஜ் பண்ணிவிடும் இப்போ வந்து எந்தெந்த ட்ரெஸ்க்கு எந்தெந்த ப்ரா வந்து கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து லேடிஸ் மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ப்ரா தான் ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்துட்டு நல்லா நமக்கு சப்போர்ட் கொடுக்கும் பின்னாடி வந்துட்டு பாட்டம் எல்லாம் வந்து கிரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ராவை வந்துட்டு நீங்கள் யோகா பண்ணுறப்போ யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஒர்க் அவுட்டில் மெயினாக ஸ்கிப்பிங் பண்ணுறப்போ கண்டிப்பாக இதை வந்துட்டு போடணும் ஸோ இதை டெய்லி வந்துட்டு போடலாம் ஆனால் ஃபுல் டே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வர வர வந்துட்டு இந்த பேக்கில் வந்து பெயின் ஆக ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்துட்டு ஃபுல் டே யூஸ் பண்ணாதீங்க இந்த மார்னிங்கு இல்லை ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் யூஸ்க்கு வந்து வேறு யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பேடட் ப்ரா தான் ஸோ இந்த பேடட் ப்ரா அப்படிங்கிறது வந்து ஒரு மல்டிப்புள் லேயர்ஸாக வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க இது வந்து ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க டிஷர்ட்டு அப்புறம் இந்த ஷால் போடாமல் சல்வார் போட்டு போகிறவங்க டாப் போடுறவங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து ரொம்ப ஸ்மால் பிரெஸ்ட் இருக்கவங்க வந்துட்டு ஹெவி பேடட் ப்ரா வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு பிரஸ்ட் சைஸ் வந்து இருக்குது அது வந்து வெளியே தெரியக்கூடாது ரொம்ப பெருசாக காட்டக்கூடாது இன்னும் அப்படின்னு வந்துட்டு இன்னொரு ப்ரா யூஸ் பண்ணுங்கள் இந்த பேடன் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க அவங்க வந்து டி ஷர்ட் ப்ரா யூஸ் பண்ணலாம் அது நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் ஸோ இதான் அந்த டி ஷர்ட் ப்ரா இது வந்துட்டு ஃபுல் லெவரேஜ் ப்ரொவைட் பண்ணும் ஆனால் வந்து பேடன் வந்து ஹெவியாக இருக்காது ஸோ இதில் வந்துட்டு அந்த ப்ரெஸ்ட் வந்து என்லார்ஜ் ஆகி தெரியாது இருக்கிறதே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபுல் கவரேஜ் ஆகி நல்லா டீசன்ட் லுக் கொடுக்கும் ஸோ இந்த பேடண்ட் அப்புறம் டீஷர்ட் ப்ரா ரெண்டுத்துலேயும் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது ஸோ நார்மலாகவே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டைட் ட்ரெஸ் வியர் பண்ணுறப்போ அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தின்னாக இருக்க ட்ரெஸ் வியர் பண்ணுறப்போ அந்த நிப்பலோட ஷேப் வந்துட்டு ட்ரெஸ்க்கு வெளியே தெரியும் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் அப்புறம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஸோ அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு யூஸ் பண்ணுங்கள் ஸோ வெளியே போகிறப்போ நீங்கள் ஷால் இல்லாத ட்ரெஸ் போடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ஏதாவது ஒரு ப்ரா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்புறம் இது யூஸ் பண்ணுறதுனால ஃபுல் கிளவரேஜ் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்ப சாக் ஆகிற மாதிரி தெரியாமல் நல்லா கொஞ்சம் புஷ்அப் ஆன மாதிரி இருக்கும் ஸோ டீசெண்டான லுக்கில் இருக்கும்
நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து இந்த கப் கிட்ட வந்து லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதை வந்து டிஷர்ட்க்கு போட முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போடாதீங்க, வச்சுட்டு எப்போச்சும் ப்ளவுஸ் நீங்கள் வியர் பண்ணுறப்போ, சாரீ வியர் பண்ணுறப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாஃப் சாரீ அந்த மாதிரி இருக்கப்போ வந்துட்டு இந்த ப்ரா யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்கலனாலும் நீங்கள் ப்ளவுஸ் போட்டு சாரீ வியர் பண்ணுறதால உங்களுக்கு அவ்வளோ ஆக்வர்டாக தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ப்ரா தான். ஸோ இதை வந்து நீங்கள் ஹாஃப் ஷோல்டர் ட்ரெஸ்ஸு இல்லை ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு நீங்கள் இதை போடலாம். ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சைஸ் நீங்கள் கரெக்டாக வாங்கலைன்னா. ஸோ உங்களோட சைஸை விட ஒரு சைஸ் கொஞ்சம் சின்னதாக வாங்கினீங்கன்னா அது வந்து கரெக்டாக ஃபிட்டிங் இருக்கும். ஸோ கீழே கலண்டு விழுந்துடும் அப்படின்ற பயம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஹாஃப் ஷோல்டர் ட்ரெஸ்ஸு பார்ட்டி வேறு ட்ரெஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஸ்ட்ராப் டிட்டாச்சபிள் ப்ரா கூட இருக்குது. இதில் வந்து ஸ்ட்ராப்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ராப்ஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 2-in-1 யூஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ரா தான். ஸோ இது வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா கை ஏதாச்சும் அடிபட்டு பின்னாடியிலேருந்து ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்றவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ரா வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து யூஸ் பண்ணுறதால நமக்கு அவ்வளோவா ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில பேர் இந்த சல்வார் சாரீ அந்த மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த பேடட் ப்ரா அப்படி இல்லைன்னா இந்த டிஷர்ட் ப்ரா வந்துட்டு வாங்க முடியாது. ஆனால் ஆல்ரெடி வந்துட்டு இந்த நார்மல் ப்ராஸ் நிறைய இருக்குது. ஆனால் அந்த நிப்பல் தெரிகிற ப்ராப்ளம் அப்புறம் அந்த லைன்ஸ் தெரிகிற ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்துட்டு செப்ரேட்டாக இந்த பேட்ஸ் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராஸ்லேயே வந்துட்டு இதை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் தெரிகிற ப்ராப்ளம்மு அந்த ஒரு மாதிரி அக்வர்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும்ல, அந்த அன்கம்ஃபர்டபுள்னஸ்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் அதை வந்துட்டு வியர் பண்ணிக்கிட்டு நார்மல் உங்கள் ப்ரா போட்டு நீங்கள் வந்துட்டு சல்வார் அதெல்லாம் போடலாம். ஸோ உங்களுக்கு வந்து தனியாக ஒரு பேடட் ப்ரா வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்புறம் சில பேருக்கு வந்துட்டு ப்ரா கப் சைஸு பாட்டம்லாம் கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும். ஆனால் அவங்க இந்த ஷோல்டர் லென்த்து பின்னாடி முதுகு லென்த்தாக இருக்கிறதால இந்த இது ஹூக்ஸ் வந்துட்டு போட மட்டும் அவங்களுக்கு டைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஹூக் வந்து இறுக்கி போட்டிருக்கிறதால அவங்களுக்கு ஃபுல்லாக மூச்சு விட முடியாத மாதிரி ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகுறவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நமக்கு இன்னொரு 3-4 inches அப்படி எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஃபிட்டாக இருக்குது, அந்த லென்த் மட்டும்தான் பத்தலை அப்படின்னா இப்படி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் சில பேருக்கு இருக்க நார்மல் டவுட் வந்துட்டு இப்போ நைட்டில் தூங்குறப்ப வந்து ப்ரா வியர் பண்ணாமல் தூங்கலாமா இல்லை கண்டிப்பாக போட்டு தூங்கணுமா அப்படின்ற டவுட் தான். ஸோ நீங்கள் வந்து நான் ப்ரா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீயாக தூங்குறோன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ப்ரா லெஸ்ஸாக தூங்கலாம். ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டாக படுத்து தூங்காதீங்க. ஸ்ட்ரைட்டாக தூங்குனீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஆகி ப்ரெஸ்ட் வந்து சாக ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு சைடு வந்து திரும்பி படுத்து தூங்குனீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரா வியர் பண்ணாமல் தூங்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி நம்ம கரெக்ட் சைஸ் ப்ரா வந்து மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இன்னும் ஏதாச்சும் ஃபீமேல் பற்றி இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் கேட்டு டிலீட் கூட பண்ணிவிடுங்க, நான் பார்த்து கண்டிப்பாக வீடியோஸ் போடுவேன். அப்புறம் இது வந்து ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் போட போகிறேன். ஸோ இதில் வந்து இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ வந்து இதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹலீமாஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.